அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைகளை பரப்பி வரும் தப்லீக் ஜமாத் மற்றும் தாவா என்னும் அமைப்புகளை சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் பயங்கரவாதத்தின் நுழை வாயிலாக திகழ்வதாகவும் இருப்பதாக கூறி இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியா சமீபத்தில் தடை விதித்தது. இது குறித்து சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரத்துறை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சவுதி அரேபியாவில் தப்லீக் மற்றும் தாவா குழு உள்ளிட்ட பாகுபாடான குழுக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மசூதிகளின் போதகர்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தும் மசூதிகள் இந்த குழுக்களுக்கு எதிராக மக்களை எச்சரிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலும் தப்லீக் ஜமாத் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என விஸ்வ ஹிந்து பரிஷத் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தப்லீக் ஜமாத் இயக்கத்திற்கு அரசு முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும். தப்லீக் ஜமாத் மட்டுமல்லாமல் டெல்லி நிஜாமுஹிதீனில் உள்ள மசூதி ஆகியவற்றின் அத்துமீறல்களால் பாரதம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. ஆகையால் தப்லீக் ஜமாத் அமைப்பின் மீதும் அதன் கூட்டங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும். இஸ்லாமிய ஜிகாதியிசத்தின் உற்பத்தி மையமாகவும் உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் இயக்கமாகவும் தப்லீக் ஜமாத் விளங்குகிறது. இதேபோல தப்லீக் ஜமாத் இயக்கத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரிக்கும் தாருல் உலும் தேவ்பந்த், பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா ஆகிய அமைப்புகளின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நிஜாமுதீன் மர்கஸ் மசூதி அமைந்துள்ள கூட்டத்துக்கும் அதன் வங்கி கணக்குகளுக்கும் சீல் வைக்கப்பட வேண்டும். அவர்களின் பொருளாதார ஆதாரங்கள் கண்டறியப்பட்டு அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் சவுதி அரேபிய சட்டத்தை புகழ்ந்து பேசி வரவேற்கும் இந்திய இஸ்லாமியர்கள் தப்லீக் ஜமாத் மற்றும் தாவா ஆகிய அமைப்புகள் சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அவை பயங்கரவாதத்தின் நுழை வாயிலாகவும் திகழ்வதாக கூறி அவற்றுக்கு தடை விதித்த சவுதி அரேபியாவை முன் உதாரணமாக கொண்டு நம் நாட்டிலும் அந்த இயக்கங்களுக்கு தடை விதிக்க ஆதரவு தர வேண்டும். தருவார்களா? நன்றி.